ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு கிரேசி ஓவர் ஃபுட். இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தென் சோம்பும் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 4 கிரீன் சில்லி எடுத்து நல்லா நறுக்கி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து நறுக்கி இதில் போட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியையும் நல்லா வதக்கிக்கோங்க. தென் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1 கப் அளவுக்கு. இதையும் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம், ஒரு 10 மினிட்ஸ். கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி வச்சுருக்க கிழங்கா மீனை ஆட் பண்ணிக்கலாம். தென் மாங்காவும் ஆட் பண்ணி அந்த சட்டியை தூக்கி அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு கிளறினீங்கன்னா மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. எடுத்து பிளேட்டில் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். கிரேசி ஓவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.